Hi, this is Dr.Mahalakshmi. Hope you're all doing good. So, இன்னைக்கு வந்து டாகோட ப்ரீடிங் அண்ட் சம் டிப்ஸ் ஃபார் ப்ரீடிங் அண்ட் ஈஸ்டர் சைக்கிள் இதை பற்றி நான் சொல்கிறேன், ஹீட் சைக்கிள் பற்றி. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாக்ஸுக்கு தான் இந்த சைக்கிள் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஹீட் சைக்கிள் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஜென்ரலாக. நாங்கள் வந்து ஜெனரிக்காக வந்து ஈஸ்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீமேல் டாக்ஸ் தான் வந்து இந்த சைக்கிள் வரும், ஹீட் சைக்கிளுக்கு வரும். மேல் டாக்ஸ்க்கு இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹீட், அதாவது பியூபர்ட்டி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடியது. ஸோ அது வந்து எந்த டைமில் வரும் அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜாக 6 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ், அதாவது 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் அதுக்குள்ளே வரும். ஸோ குட்டி பிரீட்ஸ், அதாவது ஸ்மால் பிரீட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடும். லார்ஜ் பிரீட், ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் டேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், கோல்டன் ரிட்ரீவர், இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். நீங்கள் மேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹீட்டில் வந்து மேட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் டாக் வந்து நல்லா ஃபீட் பண்ணி பாடி வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட்லேயே வந்து நல்லா பாடி வெயிட் அட்டைன் ஆயிருக்கு, க்ரோத் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹீட்டில் கூட மேட் பண்ணலாம். அண்ட் இந்த சைக்கிள் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 4 ஃபேஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆன்இஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்இஸ்ட்ரஸ் அப்படின்னா வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, டாக் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 4 மந்த்ஸ், ஆவரேஜாக வந்து 4 மந்த்ஸ் இருக்கும். 4 மந்த்ஸ்லேருந்து 7 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் கூட இருக்கலாம். அகெயின் இந்த ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப வேரி ஆகும், ஒவ்வொரு டாகுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் வந்து இதுக்குள்ளே தான் வரும். சப்போஸ் உங்கள் டாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எவ்ரி டாக் வேரிஸ், எவ்ரி இண்டிவிஜுவல் வேரிஸ். ஸோ சேம் லென்த் வந்து எல்லா டைமும் ஒரே லென்த் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 4 மந்த்ஸ்னா 4 மந்த்ஸ் எல்லா டைமும் வருது அப்படின்னா நார்மல். சப்போஸ் ஒரு டைம் 4 மந்த்ஸ் வந்து, ஒரு டைம் வந்து 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து வேரி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அப்போ தான் ப்ராப்ளம், அப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்இஸ்ட்ரஸ், அப்போ வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, நார்மலாக இருக்கும் டாக். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோஈஸ்ட்ரஸ். அதாவது ப்ரோஈஸ்ட்ரஸ் அப்படின்னா இது வந்து ஒரு 9 டேஸ்லேருந்து 21 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜாக வந்து 9 டேஸ் இருக்கும், 5 டேஸ்லேருந்து 9 டேஸ் இந்த மாதிரி. ஸோ இதில் தான் வந்து அந்த ப்ளீடிங் இருக்கும். ஃபீமேல் டாக்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் வந்து ப்ரோஈஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீரியடில் வந்து நம்ம மேட் பண்ணக்கூடாது. இது வந்து 5 டேஸ்லேருந்து 9 டேஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்து ஈஸ்ட்ரஸ் வரும். ஈஸ்ட்ரஸ் தான் வந்து நம்ம ஹீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் வந்து நம்ம மேட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து 4 டேஸ்லேருந்து 9 டேஸ் வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும். ஸோ எப்போ மேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோஈஸ்ட்ரல் அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆன உடனே, இப்போ சப்போஸ் ப்ளீடிங் இன்றைக்கி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நாளைக்கு, நாளன்னைக்கு, அப்புறம் 5th டே, 1st டே, 3rd டே, 5th டே. ஸோ 3 டைம் மேட் பண்ணணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 டைம் மேட் பண்ணணும். இதுதான் வந்து ஐடியல் மேட்டிங் ஸ்கெடியூல். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் மேட் பண்ணிங்கன்னா போதும். சில டாக்ஸ் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும், நீங்கள் வேணும்னா வந்து 7th டே போகிறதுனா போகலாம், இல்லைனா வந்து போக வேண்டாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபீமேல் டாக்ஸ் வந்து ப்ரோஈஸ்ட்ரஸில் சப்போஸ் மேலே விட்டிங் அப்படின்னா அது வந்து அலோவ் பண்ணாது, மேட்டிங்க்கு வந்து விடாது. ஸோ ஈஸ்ட்ரஸில் மட்டும்தான் வந்து ஃபீமேல் டாக் வந்து மேல் டாகை மேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸ்ட்ரஸ் அதாவது ஹீட் பீரியடில் மட்டும்தான் நீங்கள் வந்து மேட்டிங்க்கு விடணும். சில டாக்ஸ் வந்து அதே மாதிரி மேட்டிங்க்கு விடும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க, மேல் டாக்ஸ் வந்து எந்த டிசீஸ் இல்லாமல் இருக்கணும், வேக்சின் ப்ராப்பராக போட்டுருக்கணும். அதே மாதிரி மேல் டாக்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீமேல் டாக்ஸை வந்து கடிச்சு வச்சுருவோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ப்ரீடிங் பண்ணிட்டுருக்கீங்க, குட்டி வந்து சேல் பண்ணுறீங்க, அந்த மாதிரினா நல்ல ப்ரீடான ஒரிஜினலான ப்ரீட் பார்த்து மேட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஈஸ்ட்ரஸ்க்கு அடுத்து டை ஈஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 மந்த்ஸ் இருக்கும். அதாவது இதுதான் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம். சப்போஸ் மேட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸ்ட்ரஸில் ஹீட் பீரியடில் வந்து மேட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா இட் ஃபாலோஸ் பை ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்சி வந்து யூஸ்வலாக 60 டேஸ், அதாவது 62 to 64 டேஸ் இதுதான் ஆவரேஜ். அதாவது 2 மந்த்ஸ் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ மேட் பண்ணதுக்கப்புறம் 2 மந்த்ஸில் வந்து மேட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா 2 மந்த்ஸ் கழிச்சு குட்டி போட்டுரும். சப்போஸ் நீங்கள் வந்து செக் பண்ணணும், மேட்டிங் பண்ணி முடிச்சு 1 மந்த்தில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி இருக்கான்னு செக் பண்ணணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, ஸ்கேன், இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி சொல்லிடுவாங்க வெதர் வந்து மேட்டிங் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே, நல்ல கேர், நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா யூ ஹாவ் டு வெயிட் இன் த நெக்ஸ்ட் சைக்கிள். ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து 1 இயருக்கு 2 டைம் வந்து சைக்கிள் வரும். அகெயின் இது வந்து எல்லா டாகுக்கும் அப்படி கிடையாது. சில டாக்ஸுக்கு வந்து ஹோல் லென்த் வில் டேக் அரவுண்ட் லைக் 8 மந்த்ஸ், அந்த மாதிரி எடுத்துச்சு, 8 மந்த்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து 1.5 வருஷத்துக்கு 2 டைம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சில டாக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 டைம் கூட வரலாம். ஸோ அது ரொம்ப ரேர் கேசஸ் தான், ஜென்ரலாக வந்து 1 வருஷத்துக்கு 2 டைம் வரும். ஸோ இதுதான் கைட். அண்ட் வாட் ஆர் த
டைம்ஸ்னா நீங்கள் வந்து மேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்ல ஃபுட் கொடுங்க, உங்கள் ஃபீமேல் டாக் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்கணும். சும்மா அது ரொம்ப போராக இருக்கும் போது போய் மேட் பண்ணிங்கன்னா அது சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகுது அப்படின்னா அதனோட எனர்ஜி எல்லாம் குட்டி எடுத்துரும், அதுக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிடும், நல்ல குட்டிஸ் தராது, ரொம்ப வீக்கான குட்டிஸ் வரும், அதனால அகெயின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நல்லா ஃபுட் கொடுக்கணும். அகெயின் ஈஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, அதாவது ஹீட் பீரியட்ல இருக்கும்போது, ப்ளீடிங் எல்லாம் இருக்கும்போது நல்லா கேர் கொடுங்க, தண்ணி நிறையா கொடுங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, நிறையா ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸ் இருக்க லைக் வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா கொடுக்கலாம், லைக் வாட்டர் மெலன் அந்த மாதிரி, கேரட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுங்க, நல்லா குக் பண்ண மீட் கொடுங்க, ஃபிஷ் கொடுக்கலாம், முள் இல்லாமல் ஃபிஷ் கொடுக்கலாம், அப்புறம் எக் கொடுக்கலாம், பாயில்ட் எக், ஜென்ரலாகவே பாயில்ட் எக், ஃபிஷ், மீட், எனி மீட், எந்த மீட் வேணாலும் கொடுக்கலாம், நல்லா குக் பண்ணி கொடுக்கணும். பாயில்ட் எக் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன்லாம் என்ன வேணுமோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னன்னாலும் கொடுங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீடிங்கோட கைட்லைன்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பெட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பெட் பேரண்டிங். டேக் கேர். பீ சேஃப்.